ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான சூப்பரான ஸ்வீட் செய்ய போறோம். அது நம்ம வீட்டுல இருக்கிற பாலை மட்டும் வச்சு ரெடி பண்ண போறோம். நார்மலாவே நம்ம கடையில போய் ஒரு ஸ்வீட் வாங்குறதா நிறைய செலவு பண்ணுவோம். அப்படி இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிற பாலை மட்டும் வச்சு நம்மளே ரெடி பண்ணி சாப்பிடும் போது எல்லாருக்கும் செய்து கொடுத்த திருப்தியும் இருக்கும், நம்மளும் நல்லா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்ப வாங்க, எப்படி செய்யலாங்கறத பாக்கலாம். அதுக்கு முந்தி என்னோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க, பாத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பால் ஸ்வீட் எப்படி செய்யலாங்கறத பாக்கலாம். நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதுல நம்ம 1/2 லிட்டர் பால் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி நல்லா நம்ம இந்த ஸ்வீட்டை அப்படியே இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ எதுக்கு நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணுறோன்னா, நம்ம ஒரு 2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுக்க போகிறோம். அதுக்காக தான் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு நான் கொஞ்சமாக நட்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிஸ்தா இருந்தது, அதனால் இதை கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே மேலே ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம நல்லா கட்டி ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து நம்ம அதை கட் பண்ணி சாப்பிட போகிறோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.